மூன்றாவதாக இந்த விமர்சகர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை விமர்சிக்கின்ற போது இப்படியான ஒரு விமர்சனத்தையும் சமுதாயத்திலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன விமர்சனம் என்று சொன்னால், இலங்கையில் முஸ்லிம் சமுதாயத்தின் உரிமைகளுக்காக போராடுவதாக கூறிக்கொண்டு களத்தில் குதிக்கக்கூடியவர்கள் தென்னிந்திய, பாகிஸ்தானிய, அதேபோன்று எகிப்திய, சவுதி அரேபிய பாணியில் போராடக்கூடாது, அந்த வழிமுறைகளை கைகொள்ளக்கூடாது என்று ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த கருத்திலிருந்து நீங்க என்னத்தை நாடுறீங்க ஷேக் ஃபதீல் அவர்கள்? இந்த கருத்திலிருந்து நீங்க எதை சொல்ல வாரீங்க? உங்களை விமர்சிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. நீங்கள் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள், அந்த கருத்து வந்து நியாயம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? அது சரிதானா என்பதை நீங்கள் நிதானமாக நின்று யோசித்து பார்த்தீர்களா? ஒரு தென்னிந்திய பாணியில, பாகிஸ்தான் பாணியில, எகிப்து பாணியில, சவுதி பாணியில உரிமைகளுக்காக போராடக்கூடாது என்பது உங்கள் நிலைப்பாடாக இருந்தா, அது என்ன தென்னிந்திய பாணி, அது என்ன பாகிஸ்தானிய பாணி, அது என்ன சவுதி அரேபியாவுடைய பாணி? அப்ப ஆர்ப்பாட்டம் செய்வதை தென்னிந்திய பாணி என்று சொல்ல வருகிறீர்களா? ஆர்ப்பாட்டத்தில் மக்களை ஒன்று திரட்டி உரிமைக்காக குரல் எழுப்புவது, அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்பதை அதை வந்து எகிப்திய பாணின்னு நீங்க சொல்ல வாரீங்களா? அப்ப அந்த பாணியை தப்புன்னு நீங்க சொல்ல வாரீங்களா? அப்ப இதை நீங்க எஸ்எல்டிஜே இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுக்கிற போது மாத்திரம் அது வந்து தென்னிந்திய பாணி, பாகிஸ்தானிய பாணி என்று நீங்க சொல்லுவீங்களா இருந்தா, அதை ஒரு தப்பான ஒரு சித்திரமாக மக்கள் மத்தியில கொண்டு போவீங்களா இருந்தா, இன்னைக்கு இன்னசன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்பது என்ற திரைப்படத்திற்காக இலங்கையில் எல்லாரும் தான் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. அதுல ஜமாத்தே இஸ்லாமி இருந்தார்கள், டிஏ இருந்தார்கள், தப்லீ ஜமாத் அன்பர்கள் இருந்தார்கள், அதே மாதிரி தரிகா சகோதரர்கள் இருந்தார்கள், மதுகபுசார மக்கள் இருந்தார்கள், அரசியல்வாதிகள் இருந்தார்கள், அனைவரும் சேர்ந்துதானே ஒவ்வொரு அமைப்பு கீழே ஆர்ப்பாட்டம் செய்தாங்க. அப்ப ஏன் நீங்க அதை கண்டிக்கல? அசாத்சாலி அவர்கள் எத்தனை ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கிறாங்க, அதே நீங்க பாகிஸ்தானிய பாணி இலங்கைக்கு சரிவராது என்று கண்டிக்கவில்லை. முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் எத்தனை ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கிறாங்க, அதையே நீங்கள் கண்டிக்கவில்லை. ஏன் இலங்கை வாழ் முஸ்லீம்களுடைய ஒவ்வொரு சிவில் அமைப்புகளும் எத்தனை ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கிறார்கள், அவற்றையெல்லாம் நீங்க பாகிஸ்தானிய பாணி, எகிப்திய பாணி, தென்னிந்திய பாணி என்று ஏன் நீங்கள் அதை விமர்சிக்கவில்லை? அப்ப எஸ்எல்டிஜே செய்கிற போது மாத்திரம் ஏன் நீங்கள் அதை விமர்சிக்கிறீர்கள்? அப்ப இது ஒரு சமூக நோக்கம் அல்ல, காழ்ப்புணர்வு விளங்குதா இல்லையா? எஸ்எல்டிஜே மீது கொண்ட ஒரு காழ்ப்புணர்வினால் நீங்க இப்படியெல்லாம் நீங்க விமர்சிக்காதீங்க. உரிமைகளுக்காக போராடுவதற்கு பல வழிகள் உண்டு. அதுல எழுத்துல முடியுமா நீங்க எழுத்துல போராடுங்க, அறிவுல முடியுமா அறிவு ரீதியா நீங்க போராடுங்க. நாங்க எழுத்திலும் போராடுகிறோம், பேச்சிலும் போராடுகிறோம், வார்த்தையில் நிக்காமல் செயலளவில் ஆர்ப்பாட்டத்திலும் நாங்கள் போராடுகிறோம் உரிமையை பெறுவதற்காக. அதை நீங்க கொச்சப்படுத்தாதீங்க. உங்களுக்கு இயலுமானதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு எது இயலவில்லையோ, எங்களுக்கு முடியவில்லையே என்பதற்காக அதை செய்ய முன்வருபவனை குறை காணாதீர்கள், அதை விமர்சிக்காதீர்கள். அந்த நல்ல காரியத்தை ஒரு மோசமான ஒரு காரியம் போன்று மக்கள் மத்தியில சித்தரிக்க, அதை ஒரு விவகாரமாக அதை நீங்கள் சுட்டி காட்டாதீர்கள் என்பதையும் நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம், ஒரு கோரிக்கையாக இந்த இடத்துல வந்து நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அதே போன்று இந்த இடத்துல இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டங்களை இந்த விமர்சிக்கிறார்களே, தென்னிந்திய பாணி எல்லாம் சரிவராதுன்னு சொல்லி, இலங்கையை அதாவது உரிமை விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாம் அனைவரும் சரியாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது இலங்கையில் என்ன சட்டம் இன்று நடப்பில் இருக்குதோ, என்ன அரசியல் யாப்பு இருக்குதோ, என்ன உரிமைகள் இருக்கிறதோ, இதே ஜனநாயக சட்டம்தான் இந்தியாவிலும் இருக்கிறது. இந்தியாவிலும் இலங்கையிலும் கிட்டத்தட்ட ஒரே சட்டம்தான் யாப்பாக அரசியல் உரிமைகளாக சர்வதேச உரிமைகளாக பேணப்பட்டு வருகின்றன. அப்ப இந்தியாவில் கூட 1980க்கு முற்பட்ட காலத்தில், 80 வரைக்கும் 90 வரைக்கும், அதுக்கு முந்தைய காலம் வரைக்கும் இந்தியாவினுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? இந்தியாவில் வந்து உரிமைகளுக்காக பேச முடியாது, உரிமைகளுக்காக குரல் எழுப்ப முடியாது. RSS இது போன்ற பாரதிய ஜனதா கட்சி போன்ற இந்துத்துவ அமைப்புகள் எல்லாம் பாபர் மசூதியையே இடித்தார்கள். அப்ப அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாத அளவுக்கு, அதை எதிர்த்து ஒரு உரிமை குரல் எழுப்ப முடியாத அளவுக்கு, அரசாங்கத்தை அவ்வப்போது ஆட்சிக்கு வரக்கூடிய காங்கிரஸா இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியா இருக்கலாம், மாறி மாறி வரக்கூடிய அந்த ஆட்சிகளை எதிர்த்து நம்முடைய முஸ்லீம்களின் உரிமை கோஷத்தை அந்த ஆட்சியாளர்களின் செவிகளில் விழச் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான ஒரு அடக்கப்பட்ட சூழ்நிலை தான் இந்தியாவில் 1980 வரும் வரைக்கும் காணப்பட்டது. ஆனால்
அந்த சூழலிலேயே அனைவரும் அந்த மக்கள் அப்படியே இருந்திருந்தா இன்னைக்கு கூட அதுதான் சூழ்நிலை. ஆனால் அந்த நிலை இன்னைக்கு இந்தியாவில் மாறி இருக்குதா இல்லையா? இன்னைக்கு இந்தியாவோட நிலை என்ன? இன்று உரிமைகளுக்காக போராடுகிறார்கள் ஆம்புல பொம்புல அனை சிறுவர்கள் பெரியோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைத்து சிறுபான்மை மக்களும் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, அது கிறிஸ்தவ சமூகமாக இருக்கலாம் தலிதாக இருக்கலாம், சமூகத்திலேயே கீழ்நிலையில் உள்ள தலிதுகள் என்று கேவலமாக கருதப்படக்கூடிய அந்த இந்திய சமூகத்து மத்தியிலே அந்த தலிதுகள் கூட இன்று அரசாங்கத்தை எதிர்த்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்யறான்னு சொன்னா அதுக்கெல்லாம் யாரு களமமைச்சு கொடுத்தா? அங்க இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை முஸ்லீம்கள் தானே. இந்த பாபர் மசூதி பிரச்சனையை ஒரு பெரிய ஆயுதமாக கையில் எடுத்து அதற்காக ஆர்ப்பாட்டங்களை அறிவித்து, அது தௌஹீத் ஜமாத் மட்டும் சொல்லவில்லை, தௌஹீத் சார்பான தௌஹீத் ஜமாத்தும் தான், அங்க இருக்கக்கூடிய இன்னும் உண்டான முஸ்லீம் அமைப்புகளும் தான், அனைவரும் ஒன்று சேர்ந்து இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை களத்துல குதிச்சு ஒரு அரசு ஒரு அரசாங்கம் போட்டு வைத்திருக்கிற அந்த போலியான பிரம்மையை உடைத்து இந்துத்துவ இனவாதிகளுக்கு எதிராக கருத்து சொல்லவே கூடாது என்கிற மாயை தோற்றத்தை தகர்த்து உரிமைக்காக குரல் கொடுப்போம், எந்த சக்தியையும் எதிர்த்து நிற்போம், அரசாங்கத்தையும் எதிர்த்து நிற்போம் உரிமைக்காக, இது ஜனநாயக உரிமை இந்த நாடு தந்த என்ற ரீதியில் அந்த சமூகம் உருவாக்கப்பட்டார்களே, அந்த வீர உணர்வு கொடுக்கப்பட்டார்களே. ஆரம்பம் கஷ்டமா தான் இருந்தது, அடியுதையதான் இருந்தது, சிறையடைப்பா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள், அரசாங்கம் அப்படியே ஆடி போகுது, அரசாங்கம் அப்படியே அதிர்ந்து போகுது. அப்ப இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் ஒரு குரலை எழுப்பினால் அந்த மத்திய அரசாங்கம் காது தாழ்த்தி அதை கேட்கிறான், இந்த நாம் எடுக்கிற ஒவ்வொரு மாற்றமும் சிறுபான்மை சமூக தளத்தில் என்ன அதிர்வை ஏற்படுத்தும், எப்படியான போராட்டங்களை அவர்கள் முன்னெடுப்பார்கள் என்று நாடி பிடிச்சி பார்க்கிறான். அப்ப இந்த அளவுக்கு இந்தியாவில் மாற்றம் வந்தது என்று சொன்னால் ஆர்ப்பாட்டம் என்பது சகஜமாக யாரையும் யாரும் எதிர்க்கலாம், இனவாதிகளை கூட கடுமையாக விமர்சிக்கலாம் என்கிற ரீதியில் அந்த மாற்றம் இன்னைக்கு இந்தியாவில் வந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு எது காரணம்? இந்த சிவில் போராட்டங்கள் தான் காரணம், இந்த ஆர்ப்பாட்டம் என்கிற இந்த ஆயுதத்தை கையில் ஏந்தியது தான் காரணம். இது மட்டுமல்ல, இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணமா இல்லையா? அப்ப இலங்கையினுடைய இன்றைய நிலை என்ன? 1980களில் இந்தியா எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலை தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது, இலங்கையில இருக்குது. இலங்கையில வந்து உருவாக்கப்பட்டிருக்கிற மாயை தோற்றம் என்ன? அரசாங்கத்தை எதிர்த்து விடக் கூடாது. அது மஹிந்த ஆட்சி செய்த காலத்திலாக இருக்கலாம், இப்ப மைத்ரியுடைய ரணிலுடைய இந்த கூட்டாட்சியிலாக இருக்கலாம். என்ன சிந்தனைக்கு நாம பழக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தை நாம எப்படி உருவாக்கி இருக்கிறோம்? அரசாங்கத்தை எதிர்த்து விடக்கூடாது, கவர்மெண்ட்டை எதிர்த்து எந்த ஒரு கோரிக்கையும் வைத்து விடக்கூடாது. அரசாங்கத்தை எதிர்த்து விட்டால் அது முஸ்லீம் சமுதாயத்தை பாதிக்கும், முஸ்லீம் சமுதாயத்தை உரிமையாகவும் பறிப்பான், உரிமையை மீது கை வைப்பான், எங்களை இன்னும் இருக்குவான், பாக்கு வட்டியில அம்புட்ட பாக்கு மாதிரி நாங்கள் மாட்டிக்கொள்வோம், எலி பொறியில் சிக்கிய எலியை போன்று நாங்கள் தகர்க்கப்படுவோம், இப்படி எல்லாம் பயந்து கோழைகளாக மாறி இப்படி முஸ்லீம் சமூகம் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா? இவ்வளவு நிலை இருக்குதா இல்லையா? அது மட்டுமா? அதே போன்று இனவாதம் பேசக்கூடிய அமைப்புகள் இன்னைக்கு உருவாயிருக்கிறாங்க. அது பொதுபல சேனாவா இருக்கலாம், சிங்கள லேயா இருக்கலாம், ராவணா பலயவாக இருக்கலாம், அல்லது அவ்வப்போது உருவாகக்கூடிய மட்டுமுண்டான இனவாத அமைப்புகளா இருக்கலாம். அந்த இனவாத அமைப்புகள் பிபிஎஸ்ஆ ராவணா பலயவா சிங்களலையா எதிர்க்க கூடாது. அதை எதிர்த்து விட்டால், பிபிஎஸ்சிக்கு எதிராக ஒரு கோரிக்கை வைத்து விட்டால், ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி விட்டால் அது முஸ்லீம்களுக்கு பாதிப்பு. நாங்கெல்லாம் ஒரு பெரும்பாலான ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கிறோம், முஸ்லீம்கள் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல அது அதிர்வை ஏற்படுத்தும் என்று எல்லாம் ஒரு பயந்து போய் இருக்கிறோமே, இது கோலத்தனம். இது இந்தியாவில் 1980களுக்கு முன்னால் இருந்த ஒரு நிலைமை. இந்த நிலைமையை உடைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அரசாங்கம் கூட என்ன யோசிக்கிறான்? முஸ்லீம்களுடைய இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தாத காரணத்தினாலும், சிறுபான்மை மக்கள் உரிமைக்காக கோஷம் எழுப்பாத காரணத்தினாலும், அரசாங்கம் கூட இனவாதிகள் விடயத்தில் என்ன போக்கில் இருக்கிறான்? ஐயோ, காவிகள் மீது கை வைத்து விடக்கூடாது, பிக்குமார்கள் கிளர்ந்தெழுந்து விட்டால் பொதுமக்கள் எங்கள் ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்துருவாங்க, வாக்கு வாங்கி அப்படியே கீழே விழுந்துரும், இந்த மாதிரி அவன் பயந்து கொண்டு அந்த இனவாத அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்கிறான், பிக்குமார் காவிய ஆடை அணிந்தவர்கள் மீது சட்டத்தை பிரயோகிக்காம இருக்கிறான். அப்ப அரசாங்கத்தையும் சிந்திக்க வைக்க வேண்டுமானால், அரசாங்கத்துக்கு இனவாத அமைப்புகள் மீது உள்ள இந்த அச்சத்தையும் உடை தெரிய வேண்டுமானால், முஸ்லிம் சிறுபான்மை மக்கள் இந்த சமுதாயத்தில் இந்த அரசாங்கம் குறித்தும் இந்த இனவாத அமைப்புகள் குறித்தும் உரிமைகள் குறித்தும் குரல் எழுப்பினால் பாதிப்பு வரும் என்ற இந்த அச்ச நிலையை மாற்றியமைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அச்சத்தை உடைக்கிற விதமான ஒரு போராட்ட யுக்தியை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த யுக்தி தாங்க இந்த ஆர்ப்பாட்டம்.
பேச்சு வடிவில் மட்டுமல்ல, எழுத்து வடிவில் மட்டுமல்ல, ஆர்ப்பாட்ட வடிவில் களத்தில் இறங்கி மஹிந்த ராஜ 30 வருடங்களாக 3 தசாப்தங்களாக இந்த நாட்டில் தாண்டவமாடிய ஒரு கோர யுத்தம், அதை முடிவுக்கு கொண்டு வந்தவர் தான் மஹிந்த ராஜபக்ஷ. ஒரு மன்னர், ஒரு மன்னருடைய சிங்கள மன்னருடைய நிலையில் வைத்து சிங்கள சமுதாயம் மதித்தார்கள். அந்த மன்னரை எதிர்த்து யாராவது பேசினா அது முஸ்லீம் சமுதாயத்தை பாதிக்கும் என்ற ஒரு நிலை இருந்ததே. அந்த நேரத்தில் தானேங்க முஸ்லீம்களோட உரிமை பள்ளிவாசல்கள் தாக்கப்படுற நேரம், அதை கண்டிச்சு SLTJ களத்தில் குதித்தது, அரசாங்கத்தையே எதிர்த்து குதித்ததா இல்லையா? நாங்கள் குதித்தோமே. தமிழ்ல பள்ளி தாக்கப்பட்ட போது அதற்கு எதிராக களத்தில் குதித்தோம். கிரேன் பாஸ் பள்ளி தாக்கப்பட்ட போது அதற்கு எதிராக அரசை கண்டித்து களத்தில் குதித்தோம். வாழ் உரிமை போராட்டம் என்று அறிவித்து ஒட்டுமொத்த நாடு தழுவிய ரீதியில் அனைத்து கிளைகள் இருந்தும் மக்களை திரட்டி அரசுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தோம். அப்படியே DIG எல்லாம் ஆடி போனா, அரசாங்கம் அப்படியே அதிர்ந்து போனது. பேரம் பேச்சுக்கு அனைவரும் வந்தா, வர்த்தக சங்கங்கள் முஸ்லீம் பிசினஸ் போரம் எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து வந்தா. இதெல்லாம் இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது? நம்முடைய கோரிக்கைக்கு அரசாங்கமே செவிதாழ்த்தி சில சரி இப்படி இப்படி செய்து கொள்வோம் சில அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற அந்த விட்டு கொடுப்புக்கு அவன் வாழ்றதுக்கு எது காரணமா அமைந்தது? மஹிந்த உடைய அந்த ஆட்சியில் நடந்த அநியாயத்தை, முஸ்லீம் உரிமை பறிப்பை எதிர்த்து இந்த அமைப்பு களத்தில் குதித்தது. இன்னும் உண்டான சில அமைப்புகள் களத்தில் குதித்ததுதான் அந்த உரிமை ஆர்ப்பாட்ட அந்த யுக்தி தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்குது. ஓ, இந்த நான் ஒரு அரசாங்கமே உரிமையை பறிக்கிற வேலையை செஞ்சா அந்த உரிமைக்காக அரசை எதிர்த்து குரல் கொடுக்கலாம். அந்த தைரியத்தை இன்னைக்கு இலங்கை முஸ்லீம் சமூகம் பெற்றிருக்கிறார்கள். ஒரு இனவாதம் BBS போன்ற ஞானசார தேரர் போன்ற இனவாதிகள் இந்த சமுதாயத்தின் மீது இனவாதத்தை கக்கினால் அதை கண்டித்தும் என்ன செய்யலாம், குரல் கொடுக்கலாம் என்கிற தைரியத்தை இன்னைக்கு இலங்கை முஸ்லீம்களோட உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிறோமே. இது எதனால்? அல்லாஹ்வுடைய அருளினாலும் இந்த ஆர்ப்பாட்ட யுக்தியினாலும் தானே. அப்ப இதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப தென்னிந்திய பாணி, பாகிஸ்தானிய பாணி, எகிப்திய பாணி என்று உங்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை எங்களால் முடியவில்லையே என்பதற்காக, முடிந்தவர்கள் செய்து விட்டார்கள் என்பதற்காக காழ்ப்புணர்வு கொண்டு விமர்சிக்காதீர்கள். அப்ப இதையும் என்ன செய்கிறோம், இந்த இடத்துல வந்து நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இப்படி வந்து அரசாங்கத்தை, இப்படியான ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தால் மட்டும்தான் ஒன்று அரசாங்கம் நம்முடைய கோரிக்கைக்கும் செவிமடுப்பான். அதே போன்று இந்த இனவாதிகள் மீது நாங்கள் இனவாதத்தை எதிர்த்து குரல் கொடுக்கிற நேரம் இனவாதிகள் மீது சட்டத்தை பாய்ச்சுவதற்கும் அரசாங்கம் முயற்சி செய்வான் என்ற முஸ்லீம் சமுதாயமே குரல் கொடுத்துட்டாங்க. அதே வந்து இந்த ஃபோக்கஸ் ஆகிவிட்டது. பெரும்பான்மை சமூகத்தில் நம்ம சமூகத்து மத்தியில் ஒரு அதிர்வாதம் இல்லை. அதனால நாம இப்ப வந்து அவங்க மீது சட்ட நடவடிக்கை பிரயோகித்தால் அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது என்கிற ஒரு நிலைக்கு அரசாங்கம் வருவதற்கும் இந்த துணிவான போராட்டங்கள் தான் வழிவகுக்கும். அப்ப இதையும் வந்து இப்படி விமர்சிப்பவர்களுக்கு நாம் ஒரு பதிலாக இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறோம்.